வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க கேட்குறது மொக்க கமெண்ட். நான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டே நாளாக அவெஞ்சர்ஸ் கேம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படா அந்த ரெண்டு நாட்கள் போகும்னு சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு ஒரு வருஷத்தோட ஹைப் பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் கேம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஃபுல் புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெறி கொண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இந்த வீக்கெண்டில் படத்தை வந்து பார்க்க போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எந்த லாங்குவேஜில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த எண்கேம் படம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம், அது மட்டும் இல்லாமல் எத்தனை கேள்விகளுக்கு இந்த படம் வந்து ஆன்சர் பண்ண போகுது, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. துபாய், மலேசியாலலாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய தமிழ் நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரெடியாக இருந்திருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் படம் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணாதீங்க, ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே வந்து பார்க்கலாம், இன்னும் 2 நாட்கள் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ ப்ளீஸ் ஸ்பாயில் பண்ணாதீங்க. பட் உங்களோட ரேட்டிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் டொமேட்டோ மீட்டரில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 96-98% வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டிங் வந்து ஃபில் ஆகிட்டு வருது. ஒரு ஃப்ரெஷ் டொமேட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்து தான், பல வருஷத்துக்கான வெயிட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 4 கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எடுத்தோடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது ப்ரீவியஸ் இன்ஃபினிட்டோவில் ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இறந்து போன எல்லாருமே நிஜமாலும் இறந்து தான் போயிட்டாங்களா, அப்படி இல்லைனா நம்ம தேனோஸ் வந்து இந்த பாதி யூனிவர்ஸை அவரோட அந்த சோல் ஸ்டோனுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காராம். ஸோ இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போலேருந்து ஏகப்பட்ட தீரியஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் தேனோஸ் வந்து இந்த மொத்த சோல்ஸையும் வந்து சோல் ஸ்டோனில் அடைச்சி வச்சிருக்காங்களா, இல்லை நிஜமாலே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிட்டாங்களா. ஸோ அந்த ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட் பாயிண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவெஞ்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி கலெக்ட் பண்ண அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அவங்க ரிவர்ஸ் நான் போட்டால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாற்றப்படும். டைம்லைனே வந்து பார்த்திங்கன்னா குளறுபடியாக மாறப்படும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை பற்றி கிளியரான ஒரு வீடியோ இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து போடுறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து ஃபியூச்சர் மார்வல் டைம்லைனை எந்த அளவுக்கு வந்து பாதிக்க போகுது, ஸோ அதையும் முக்கியமாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லாமல் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கணும். பிகாஸ் இது வந்து PG-13 மூவி, நிறைய சின்ன பசங்க பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் சிம்பிளாக அந்த படம் இருக்கணும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அந்த டைம்லைனில் எத்தனை மூவிஸ் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபெக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சரில் வர அதோட செகண்ட் பார்ட்டோ தேர்ட் பார்ட்டுக்கோ அதை யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கிளியராக பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட அந்த டைம் லைன் வந்து தெரியல, எனக்கு மறந்து போச்சு, 22 மூவிஸும் பார்க்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, ஆல்ரெடி அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் படவரிசை விளக்கம் சொல்லி, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எண்கேம் பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேஜர் கேள்வி, முக்கியமாக இந்த படத்தோட பிளாட் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போகிறாங்க நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கிற இன்னொரு கேள்வி என்ன பார்த்திங்கன்னா ஹல்க். ஸோ ஹல்க் வந்து இன்ஃபினிட்டோட ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் புஸ்வானமாக ஆகிடுச்சு. நிறைய ஹல்க் ஃபன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு தான். ஸோ ஹல்க் வந்து எப்படியே வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ் பன்னர் எப்படி வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஹல்காக மாற போகிறாரு, ஏன்னா இந்த படத்தில் ப்ரொஃபஸர் ஹல்க் வர போகிறாருங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் ஹல்க் வந்து எப்படி கன்வின்ஸ் ஆகி இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஹல்காக வந்து மாற போகிறாருங்க, அது மட்டும் இல்லாமல் யார் வந்து இந்த ஹல்கை வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் ஃபேன்ஸ் கிட்ட இருக்க ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இருக்க ஆப்ஷன் படி பார்த்தா மேபி நம்ம பிளாக் விடோ கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஹல்க்குக்கும் பிளாக் விடோக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கேன். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து மேபி டெவலப் ஆகி நம்ம பிளாக் விடோ வந்து இந்த மாதிரி ஹல்க்கை கன்வின்ஸ் பண்ணி ப்ரூஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வால்கேரி. ஸோ வால்கேரி கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க் வந்து ஃப்ரெண்டாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம பிளாக் விடோ மாதிரி வால்கேரியோட பேச்சை வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் வந்து கேட்பாரு. பட் ப்ரூஸ் பேனருக்கு பார்த்திங்கன்னா வால்கேரிக்கு எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. மேபி நம்ம வால்கேரி வச்சு ஹல்க்கை கன்வின்ஸ் பண்ணலாம், நம்ம பிளாக் விடோ வச்சு இந்த மாதிரி ப்ரூஸ் பேனரை கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி நடக்கும்போது எப்படி ஹல்க் வந்து வெளியில் வர போகிறாரு, லாஸ்ட் டைம் இல்லாத மாஸ் வந்து இந்த டைம் வந்து வச்சிருப்பாங்களா, இது எத்தனை கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆன்சர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் கெவின் ஃபேகியும் ரூஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீவியஸாக இன்ஃபினிட் வாரில் மிக பெருசாக ரோல் கொடுக்கப்படாதவங்க, அதாவது நிறைய அந்த ஸ்க்ரீனில் காட்டப்படாத கேரக்டர்ஸ்லாம் இந்த எண்கேம் படத்தில் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்ஃபினிட் வாரில் அதிகமாக டைம் லைன் கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமரா, அதுக்கப்புறம் தோர், அதுக்கப்புறம் அயன்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், இவங்க 4 பேரையும் வந்து மரணமாசாக காமிச்சிருந்தாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா, நட்டாஷா, ஹல்க், ஆண்ட்மேன், ஹாக்கை இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கம்மி தான் ஸ்க்ரீன் டைமு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த என்கேம் படத்தில் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அமெரிக்கா, நட்டாஷா ஐ மீன் அந்த பிளாக் ஹீரோ, ஹல்க் இவங்க மூணு பேருக்கும் மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்திங்கன்னா காத்துட்ருக்கேன். முக்கியமாக நான் வந்து ஹல்க் கேப்டன் அமெரிக்கா பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கேரக்டர் வந்து பார்க்குறது ரொம்ப ஈகராக இருக்கீங்க மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆண்ட்மேன், இது வந்து மூணாவது கேள்வி, அதாவது குவாண்டம் ரன். ஸோ குவாண்டம் ரன் பற்றி ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்மேன் அந்த வாட்ச் இந்த ரெண்டு படத்துலையும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கேன். பட் பெருசாக எதுவுமே தெரியல அந்த குவாண்டம் ரன்க்குள்ளே எப்படி இருக்கும் அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த குவாண்டம் ரன் மூலியமாக தான் டைம் ட்ராவலே பண்ண போகிறாங்க, அந்த டைம் வார்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அந்த குவாண்டம் ரன் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக அந்த கோஸ்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்தது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம குவாண்டம் ரன் தான். ஸோ அந்த மாதிரி குவாண்டம் ரன்ல ஏதாவது பிரச்சனை வந்து மீதி இருக்க மற்ற சூப்பர் ஹீரோஸ் யாருக்காவது அந்த மாதிரி பவர் கிடைக்குமா, குவாண்டம் ரம்ல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட டிவைசஸ் வந்து நம்ம டோனிஸாக கண்டுபிடிப்பாரா மாட்டாராம், இந்த குவாண்டம் ரம் எந்த அளவுக்கு இனிமேல் ஃபியூச்சர் மூவிஸ் வந்து ப்ளே ஆக போதும், ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆன்சர் பண்ண போதும். ஸோ குவாண்டம் ரம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து ரொம்பவே சயின்டிஃபிக்கான விஷயம், ஆல்ரெடி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. பட் இந்த படத்தில் குவாண்டம் ரம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி டைம் ட்ராவல் பண்ண வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. பட் அது மட்டும் கிடையாது, உள்ளவே நிறைய விஷயங்களும் இருக்குது. நம்ம ஜானேட்டே சொல்லியிருப்பாங்க உள்ள ஒரு குட்டி சிட்டி இருக்குது அது வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் ஸ்பேஸ் ஸ்டோன்ஸ் எப்படி நம்ம கேப்டன் மார்வலுக்கு வாண்டா குவிக்சிலருக்குலாம் பவர் கொடுத்துட்டோம், அதே மாதிரி நம்ம குவாண்டம் கூட மற்ற ஏதாவது நார்மல் ஹியூமன் பீங்ஸ்க்கோ இல்லை வந்து ஏதாவது சூப்பர் ஹீரோஸ்க்கோ பவர் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அந்த குவாண்டம் எந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக ஆராய போகிறாங்க அது எல்லாத்தையும் இந்த படத்தில் நம்ம பார்க்கணும். ஆண்ட்மேன் ப்ரீவியஸ் அந்த குவாண்டம்லேருந்து வெளில வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வெளியில் வந்திருப்பாரு, அதில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது. பட் ஆண்ட்மேனுக்கு பார்த்திங்கன்னா குவாண்டம் பற்றி மிக பெருசாக ஒன்றுமே தெரியாது. அவர்கிட்ட இருக்க ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது நம்ம ஹேங்கேம் லேபோட அந்த மினியேச்சர் ஓஷன் அந்த ட்ராலி பேக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான். ஸோ அதுக்குள்ளே இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம அயன்மேன், ப்ரூஸ் பேனர், ராக்கெட் ராக்கெட் கூட ரொம்ப புத்திசாலி. ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும் அந்த குவாண்டம் பற்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஆண்ட்மேன் அந்த வாஸ் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் அதாவது அந்த குவாண்டம் டன்னலோட ப்ளூ பிரிண்ட் வந்து அந்த லேபுக்குள்ளேயே வந்து இருக்குது. இதை வந்து ரீமேக் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிவி ஸ்பாட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது குவாண்டம் ரன் திருப்பி ரீபில்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மிஸ்டேக் மூலமா நம்ம கோஸ்ட்டுக்கு பவர் கிடைச்ச மாதிரி நிறைய பேருக்கு பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எப்படி சொல்ல போகிறாங்க நம்ம சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் மூணாவது கேள்வி அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி கேள்வி இலக்கிட்டே இருக்க கேள்வி இதுதான், அதாவது ஃபேஸ் த்ரீயோட எண்டு, கிட்டத்தட்ட 21 படங்களோட எண்டு அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து மொத்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எண்டு கிடையாது, அந்த 22 படங்களோட எண்டு தான். ஸோ ஃபேஸ் த்ரீ வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட முடிய போகுது. ஸோ ஃபேஸ் ஃபோர் வந்து எப்படி கிக் ஆஃப் பண்ண போகிறாங்க, ஸோ ஏதாவது ஒரு கன்க்ளூஷனாக முடிக்க போகிறாங்களா, இதையும் வந்து ஓப்பன் எண்டாக வைக்க போகிறாங்களா, ஏன்னா ஒரு ஓப்பன் எண்ட் இருந்தால் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஃபுல் ஸ்டாப் வச்சா முடிஞ்ச மாதிரி தான், காமா போட்டு தான் திருப்பி கண்டினியூஷனை பண்ண முடியும். ஸோ கெவின் ஃபேகி சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் த்ரீயோட எண்டுன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருக்காது நான் வந்து கெஸ் பண்ணுறேன், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் வந்து ஃபேஸ் ஃபோரோட பிகினிங்காக இருக்கணும். ஸோ இந்த படத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க போகிறாங்களா, காமா வச்சு கண்டினியூ பண்ண போகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வந்திருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் தான் அடுத்த படத்துக்கு ஒரு லீடே வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீனே இல்லைன்னு சொல்லும்போது அதுவும் மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. நான் வந்து இந்த கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2 வந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 போஸ்ட் கிரெடிட் சீன் வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன், ஏன்னா எல்லா அதாவது உயிரோட திருப்பி வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினிங் அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதனால 5 கிரெடிட் சீன் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இப்போ வந்து ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்களோ என்னமோ, படம் பார்த்தா யாருமே ஸ்பாயில் பண்ணாதீங்க. பட் போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லைனா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கான்ட்ராக்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வந்து முடிய போகுது. ஸோ மிகப்பெரிய முக்கியமான ஹீரோஸ் வந்து பெர்மனண்ட்டாக அதாவது இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கு கிளம்புற மாதிரி காமிக்க போகிறாங்க. ஸோ அதை எப்படி ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் எல்லாருமே கிலோ கணக்கில் டிஷ்யூ எடுத்துருப்பாங்க. ரொம்பவே வந்து இமோஷனலான ஒரு மூவியாக தான் இந்த படம் வந்து இருக்க போது. எல்லாருக்கிட்ட இருக்க அந்த முக்கியமான கேள்வி இது தான், இது வந்து ஓப்பன் எண்டடாக முடிக்க போகிறாங்களா இல்லை க்ளோஸ் பண்ணி 22 மூவிஸ் அதாவது இன்ஃபினிட்டிஸ் ஆகான்னு சொல்லுவாங்க அந்த படத்தோட முக்கியமான எண்டாக இதை வந்து முடிக்க போகிறாங்களா. சிம்பிளாக தானோஸ் அது சாவர மாட்டாரா அவ்வளோதான் கேள்வி. ஸோ பார்க்கலாம். இதை விட சின்னதாக இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது இந்த படத்தில் தான் நம்ம கேரல் டென்வர்ஸுக்கு வந்து கேப்டன் மார்வல் அப்படிங்கிற பேரை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த கேப்டன் அந்த பேர் வந்து மேபி நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட வந்து அந்த மேண்டிலாம் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கலாம். ஸோ நீ இல்லாத டைமில் நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கேப்டன் மார்வல் சொல்லி மாற்றிருக்கலாம். ஸோ கேப்டன் மார்வல் பேர் வந்து யார் கொடுக்க போகிறா, எப்படி அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் கேள்வி தான். ஸோ இதே வந்து அந்த கேள்விகள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மார்வல் ஃபேனாக அதாவது எப்படி இந்த படம் வந்து முடிய போகுது
அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் அந்த படத்தை வந்து பார்ப்பீங்க. பட் இதோட கண்டினியூஷனாக யோசிச்சு இந்த படத்தில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்க, அது எப்படி இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை அஃபெக்ட் பண்ண போகுது, ஸோ அதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமில் இருக்க மிகப்பெரிய கேள்வி என்னது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை தன்னோட ராசமான வீடியோவில் மீட் பண்ணி நேரம் வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ் வரட்டேன்.